ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க பிரவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த லாக்டவுனில் ஆல்ரெடி லாக்டவுன் சொல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி குழந்தைங்க வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸுமே நடந்துட்டுருக்கிறது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்குது. அண்ட் அதையும் வந்து சம்திங் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் வந்து நான் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு கருப்பு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அது என்னடா அட்வர்டைஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிற்பாங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பார், இவங்கெல்லாம் யாருன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்களை கூப்பிடும்போது வீட்டிலேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வருவான். அவன் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ண மாதிரியும், ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போதே கடுப்பாக இல்லை? எங்கள் ஒரு 7 வயசு குழந்தை இல்லாட்டி ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு ஆப் டெவலப் பண்ணி அதுக்கு அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து விளம்பரம் பண்ணாலும் அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக பண்ண வேண்டாம், சரி அதெல்லாம் விட்டுருங்க, கேஸ் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு 7 வயசு குழந்தை கண்டிப்பாக கோடிங் கற்றுக்கணுமா? கோடிங் வந்து இட் இஸ் நாட் அபவுட் வெறும் சின்டெக்ஸை மட்டும் பற்றி பேசுறது இல்லைங்க. கோடிங் வந்து எப்பயுமே ஒரு குழந்தை வந்து எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் தன்னோட வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு தான் கற்றுக்கும். இப்போ அது ஒரு கோடிங்கை மட்டுமே வந்து தன்னோட சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்குன்னா அதோட லைஃப் என்னவாக இருக்கும்? குழந்தைகளோட வாழ்க்கையை குழந்தைகளாக வந்து இருக்க விடுங்க. தயவு செஞ்சு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ரியல் லைஃப்பில் நடக்கிறத வச்சு மட்டும்தான் அவங்களால வெளில போய் சர்வை பண்ண முடியும். சும்மா இங்கே வந்து வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்றது அதெல்லாம் போய் பார்த்தா மட்டும் தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். இங்கே வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கோடிங் படிச்சுட்டு அந்த கோடிங்கில் ஒரு ஆப்போ ஏதோ டெவலப் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு அவங்க ஒரு கம்பெனியில் போய் வேணால் வேலை பார்க்கலாம், அது எப்படி வேணால் நடக்கலாம். அந்த சின்ன வயசில் இருக்க ஆர்வம் அந்த பெரிய வயசில் இருக்குமான்றதுலாம் தெரியாது. பட் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நல்லது நடக்கலாம். பட் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து நடக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃபே வந்து வெறும் சின்டெக்ஸ் அண்ட் கோடிங்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப அபரீதமாக வந்து விளம்பரப்படுத்துறது வந்து கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்க. இப்போது இங்கேயே நிறைய பேர் வந்து கோடிங்லாம் பயங்கரமாக படிச்சுட்டு பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் போய் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கட் காப்பி பேஸ்ட் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க, எக்ஸலில் பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. உண்மையான விஷயங்க, இந்த மாதிரி வேலைகள் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டாக இருந்தாலும், எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும், எவ்வளோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாலும், நிறைய பேரோட வேலை இப்படி தான் இருக்குது. உண்மையான விஷயம். ஸோ அவங்க வந்து ஒரு ஆப்புன்றது வந்து ஒரு ஆப் டெவலப்பை பார்த்தோம்னா ஒரு ஆப் வந்து அவங்க ஃபுல்லாக டெவலப் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொருத்தவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படி நிறைய இருக்குன்றதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்குறீங்க. கொஞ்சமாவது ஒரு உண்மையான விஷயங்களை வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகள வந்து குழந்தையா இருக்க விடுங்க. தேவையில்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ண விடாதீங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிற 90s கிட்ஸே நாங்களே வந்து இன்னும் கிட்ஸாக தான் சுற்றிட்டு இருக்கும்போது இப்போ வர குழந்தைங்களுக்கு பெரிய மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. குழந்தைகளுக்கான உலகம்ன்றது வந்து வேறு. ஸோ அதை நோக்கி மட்டும் அவங்களை பயணிக்க விடுங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பார்த்து வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்லெஸ் நன்றி. உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.